Oh, fuck. டைட் பண்ணுங்க, ஃபுல்லாக ஆகுங்க. ஓ போ, இந்த காலை ட்ராப் பண்ணுங்க அவுட் சைட் த பெட். அந்த ஸ்பைன் சவுண்டை காட்டில் உங்கள் சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. டைட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டானிஷ், காசிமேட்டு, மீனவன். கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம அசோக் நகர் வந்திருக்கோம். அசோக் நகரில் நீங்கள் அப்படியே பின்னாடி பார்க்கலாம், ஃபிசியோ ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கிளினிக் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கிரியோபட்ரிக் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இங்கே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஃபாரினில் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ நிறைய நெக் பெயின்ஸ், பேக் பெயின்ஸ், லெக் பெயின், நீ பெயின்ஸ், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியத்துவமான ட்ரீட்மெண்ட் தான் வந்து கிரியோபட்ரிக். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நான் வந்திருக்கேன் இன்றைக்கி. எதுக்காக பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு சின்னதாக ஒரு பேக் பெயின் வந்துச்சு. எனக்கு இதெல்லாம் வந்து காமன் இஷ்யூஸ் தான். ஸோ நெக் பெயின் வர்றது, பேக் பெயின் வரதுலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இது ஒரு சகஜமான விஷயம். பட் இருந்தாலுமே வந்து அப்பப்போவே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஸோ அதனால் ஃபிசியோ ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கிளினிக் நம்ம வந்திருக்கோம். சில டெக்னிக்ஸ்லாம் வச்சு அவங்க எங்கே பெயின் இருக்கோ நெட்டு உடச்சி அவங்க வந்து அதை க்யூர் பண்ணுவாங்க. உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன விஷயம் நம்ம பண்ணுறாங்க, ஸோ அவங்கள பற்றி நம்ம பேசலாம். ஸோ இது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக லெட்ஸ் கோ, வாங்க போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்மளோட கிளினிக் பற்றி சொல்லுங்கள், என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு முன்னாடி உங்களோட பேர் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆரம்பிங்க. ரைட், ஓகே. என் பேர் சுரேஷ். ஓகே. ஸோ நம்ம கிளினிக் பேர் ஃபிசியோ ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பெயின் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையா பண்ணுறோம். ஸோ பேக் பெயின், நெக் பெயின், ஷோல்டர்ஸ், ஷோல்டர் பெயின், முட்டு வலி, ஓகே, கால் வலி, எல்லா பெயினும் பார்க்குறோம். ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறது மோர் இந்த கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயின்ட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஒரு ஜாயிண்ட்டுங்கிறது ரெண்டு எலும்பு மீட் பண்ணுற இடம். ஸோ அந்த எலும்பு, ரெண்டு எலும்பும் ஏதாவது ஸ்லைட்டு மிஸ்அலைன்மெண்ட், ஸ்லைட்டாக லைன் மாறி இருந்துச்சுன்னா அதை அலைன் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஓகே. சதைகள்லேயும் ஏதாவது தசைப்பிடிப்பு அந்த மாதிரி இருக்கும், அது ரொம்ப காமன். இப்போ நிறைய பேருக்கு இப்போ அந்த மாதிரி பெயின்ஸ் நிறையா வருது, ஏன்னா வீட்டிலே உட்காந்தே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா அந்த லாக்டவுன்லேருந்து. அதனால் நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பெயின்ஸ் வராங்க. ஸோ அதே மாதிரி உங்களை மாதிரி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி ஏதாவது அன்னி லிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் தசைப்பிடிப்பு ஏதாவது வரும். இதெல்லாம் நீங்கள் கையிலேயே பண்ணுறீங்களா சார் நீங்கள்? ஆமாம், மெயினாக கை தான், மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, கையிலே யூஸ் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக தான் இந்த கைரோபாட்ரிக்ன்ற ஒரு விஷயம் வந்து ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரிய வருது இல்லை? ஆமாம், அது ரொம்ப நாளாக இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த யூடியூப் உங்களை மாதிரி சேனல்ஸ்லாம் நிறைய ப்ரொமோட் பண்ணி இப்போ ஃபாரின்லேயுமே நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன் நடந்து, ஸோ யூடியூப் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ அதனால் இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவிலேயும் நிறையா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதில் பயப்படக்கூடிய ஏதாவது விஷயம் எதாவது இருக்கா? இல்லை, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஜாயிண்ட் அந்த கிளிக் பண்ணுறதான் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது வந்து எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ எஸ்பெஷலி ஒரு ஏஜ் குரூப்புக்கு மேலே உள்ளவங்களுக்கு அது பண்ண முடியாது, பண்ணுறது அட்வைசபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போது ரொம்ப வயசானவங்க, ஒரு 60 வயசு 65 வயசு 70 வயசு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த போன் டென்சிட்டி, அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க, போன் டென்சிட்டி வந்து அந்த போனோட டென்சிட்டி கம்மியாகும், அது ஏஜிங் ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம ரொம்ப அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிளிக் பண்ண முடியாது. ஓகே. பட் அவங்களுக்கு இந்த மசில் சுற்றி உள்ள சதைகளில் நம்ம ஒர்க் பண்ணிவிடலாம், கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி ஏதாவது ரீசெண்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இப்போ தான் ஃப்ராக்சர் ஆகி கொஞ்சம் ஒரு மேபி ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிடலாம். ஓகே. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஏன்னா அந்த ஃப்ராக்சர் ஹீல் ஆகிருக்காது, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அந்த ஜாயிண்டில் எந்த இடத்துல ஃப்ராக்சருக்கு அந்த லெவலில் நம்ம பண்ண முடியாது. ஓகே ஓகே. சரிங்க சார், இப்போ என்னோட பெயின் நான் சொல்லிடுறேன். சரி. ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தம்பிள்ஸ் எடுத்து ரொம்ப கேஷுவலாக வச்சேன் நான். சரி. ஸோ அதில் வந்து லோவர் பேக்கில் வந்து சின்னதாக ஒரு பெயின் இருக்குது. சரி. எந்த சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு? ரைட் சைடில். சரி. எதுவுமே ஸ்ட்ரெச் பண்ணவே முடியல, முடியும் இல்லை, கழுத்தை இது பண்ணால் கூட லைட்டாக ஒரு பெயின் பெயின் இருக்குது. ஓகே. இது எப்போ எவ்வளோ நாள் ஆச்சு நடந்து? 2 நாளைக்கு முன்னாடி. சரி. எவ்வளோ ஹெவி வெயிட்டு? டெட்லிஃப்ட் எதுவும் போட்டிங்களா? டெட்லிஃப்ட் போடல, ஒரு 15 kg. ஸோ ஆப்வோர்டாக தூக்கிட்டீங்க? இல்லை இல்லை, ஹேமர்கல். ஹேமர்கல் போட்டுட்டு கீழே வைக்கும் போது? இல்லை இல்லை, மேலே ரேக்கில் வைக்கும் போது. ரைட். ஓகே. ஃபஸ்ட்டு வீல் உங்கள் எப்படி உங்கள் பேக் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், அசஸ் பண்ணிடுவோம். ஓகே சார். அதுக்கப்புறம் வீல் டூ. ஓகே 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 சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ பெயின் எங்கே இருக்குது? ரைட் சைடில். இப்போ நம்ம சில மூமெண்ட்ஸ் செக் பண்ண போகிறோம்.
பேக்கு மூமெண்ட்டு. அது பண்ணும்போது அதே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வலி வந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரியா, ஃப்ரண்ட்டில் குனிங்க, முடிஞ்ச அளவுக்கு தரையை தொட பாருங்க. ஓகே, வெரி குட். இதில் எது வலி இருக்குதா? இல்லை. ஓகே, பின்னாடி வாங்க. ஆர்ச்சிங் பேக்வர்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, டனிஷ் உங்கள் ஸ்பைனை, முதுகு எலும்பை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக நான் அமைக்கிட்டே வர்றேன். அதில் ஏதாவது வலி இருந்தால் சொல்லுங்கள். நான் என்ன பார்க்க போகிறேன்னா, எனக்கு உங்கள் பெயினை ஃபீல் பண்ண முடியாது. நான் என்ன ஃபீல் பண்ண முடியும்னா, அந்த ஜாயிண்ட் எப்படி மூவ் ஆகுது, கரெக்டாக அலைன் ஆகிருக்கா, இல்லை ஏதாவது மிஸ்அலைன்மெண்ட் இருக்குதா, அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். சரியா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த ஸ்பைனோட மூவ் அந்த கர்வ் வச்சு பார்த்திங்கன்னா, இந்த ஏரியா இந்த லோவர் துராசிக்னு சொல்லுவாங்க, இந்த ஏரியா கொஞ்சம் அந்த ஆர்ச் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் இவர் நேராக உட்காரதில்லை, உட்காரும்போது கொஞ்சம் ஸ்லவுச் பண்ணி கூன் போட்டுக்கிட்டே இந்த இடத்துலேருந்து அப்படியே கூன் போட்டால் இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் வர வாய்ப்பு இருக்குது. அமுக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் தெரியும் இந்த இடத்துல. ஜென்ரலாகவே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இங்கே இந்த அப்பர் பேக்குமே. ரொம்ப உட்காருவீங்களா? பைக்கு நேராக உட்காந்து ஓட்டுறீங்களா எப்படி? ஓகே, கீழே இந்த லம்பார் ஸ்பெயின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே நல்லா மூமெண்ட் இருக்குது. இந்த அப்பர் பார்ட் இந்த தொராசிக் ஸ்பெயின் அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, எஸ்பெஷலி இந்த கடைசி ஒரு நாலஞ்சு ஜாயிண்ட்டு நல்லாவே டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த நீங்கள் உட்காந்து வண்டி ஓட்டும்போது இந்த இடத்துல தான் ரொம்ப கூன் போடுறீங்க. ஸோ அடுத்து நம்ம செக் பண்ண போகிறது, இப்போ ஜாயின்ட்ஸை செக் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம செக் பண்ண போகிறது இந்த மசில்ஸ். இங்கே பெருசாக உங்களுக்கு பெயின் இல்லாட்டக்கெல்லாம் அமுக்கும் போது வலி வரும் உங்களுக்கு, மேக்ஸிமம் உங்களுக்கு பெயின் இங்கே தான் இருக்குது இல்லையா. ஸோ நான் இதில் அந்த ஜாயின்ஸில் இந்த சதையில் இப்போ அமுக்க போகிறேன், அமுக்கும் போது எதுவும் வலி இருந்தால் சொல்லுங்கள். சரியா, ஸோ ஜிம் ஒர்க் அவுட் நீங்கள் எவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் 8 இயர்ஸாக பண்ணுறேன். வெரி குட். இப்போ ஒரு 9 மந்த்ஸாக போகல. இப்போ ஏன் கோவிட்னால விட்டுட்டீங்களா? தாங்குற அளவுக்கு இருக்கா? மறந்துடாமல் ஐஸ் வச்சுருங்க. சரியா, 10 minutes இந்த இடத்துல ஒர்க் பண்ண இடத்துல 1 or 2 days வலி இருந்தாலும் இருக்கும் இந்த புஷ் பண்ணதுனால, நார்மல் தான், டோன்ட் வரி. சரியா, இப்போ இந்த ஸ்பைன் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். திரும்பி எடுத்துக்கிறீங்களா? சரி, இப்போ நம்ம பண்ணுறது நெக்குமே. ஆமாம், எல்லாத்துக்குமே, நெக்கு அப்பர் பேக் லோவர் பேக் எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல். சரியா, ஸோ இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. இது ஆக்சுவலாக வலி இருக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. சரியா, கிளிக் கேட்டாலும் கேட்கும். ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. குட், ரிலாக்ஸ் ஓப்போ. ஓ ரைட், அப்படி இருங்க. இந்த சைடு டைட் பண்ணுங்க, ஃப்ளை ஆகுங்க. ஓப்போ ரைட், கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. இந்த காலை ட்ராப் பண்ணுங்க அவுட் சைட் த பெட். அந்த ஸ்பைன் சவுண்ட காட்டில் உங்கள் சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. திருப்புங்க, கால் நீட்டுங்க, இந்த காலை மடக்கிக்கோங்க. இந்த கை சைடாக சைடு திருப்பிக்கோங்க. குட், ஓகே, இந்த கையை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த காலை ட்ராப் பண்ணுங்கள் அவுட் சைட் த பெட், கீழே தங்க. ரைட், ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே ஓகே, இன்சிலேட் ஓடிங்க சார். அது சம்டைம்ஸ் இட் வோண்ட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரை 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 ஸ்ட்ரைட் ஓடிங்க. ரைட், அப்படியே வலி கேட்டு வாங்கிக்கிறேன். தேவலாம வாய் விட்டுறேன், பயமாக இருக்கேன். அப்படியே விடுங்க. பட் சம்டைம்ஸ் அது எல்லாருக்கும் அது கிளிக் ஆகணும்னு அவசியம் இல்லை, கிளிக் ட்ராப் பண்ணுங்க. பட் த ஜாயிண்ட் இஸ் ஸ்டில் பீன் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். இது அப்படியே இருக்குது, ஃப்ரீயாக டைட் பண்ணி. ரைட், ஓகே, ரைட், ஓகே, குட். ஹவு டஸ் இட் ஃபீல் நவ்? எனக்கு இந்த பேக் பெயின் இருப்பதே தெரியல. ஸோ அகெயின், இப்போ நம்ம நெக்கில் உள்ள முக்கியமான மசில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஒன்று இந்த ஸ்டர்னக்ளோட மஸ்ட்ராய்னு சொல்லுவாங்க, இந்த மசில் இங்கேருந்து ஆரம்பித்து
ஹெட்டில் போய் முடியுது. ஸோ இட்ஸ் ரொம்ப காமனாக அந்த இடம் பெயின் வர்றது காரணம் தெரியுதா? அகைன் இதுக்கும் காரணம் நேராக உட்காராது தான். ஸோ நீங்கள் பைக் ஓட்டும்போது இப்போ எடிட்டிங் பண்ணுறோம், ஆமாம் எல்லாமே கொஞ்சம் நேராக உட்காந்து பண்ணணும். நம்ம வீடியோஸ் எல்லாமே அதில் தான் தட்டு, அதை ரொம்ப நம்ம திருப்பி திருப்பி மக்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறது அதுதான். ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்க்குறது எல்லாமே இந்த நெக் பெயின் பேக் பெயின் எல்லாமே யாருமே நேராக உட்காரதில்ல. ஈவன் பைக் ரைட் நீங்கள் சொன்ன மாதிரி பைக் பண்ணும்போதுமே நேராக உட்காரணும். ஸோ நீங்கள் ஹெவி வெயிட் உட்காந்துட்டு வண்டி ஓட்டினா கூட இந்த ப்ராப்ளம் ஆகும் சார். ஹெவி வெயிட்டு நீ வண்டி இல்லையா? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவரை ஓட்ட விட்டு நீங்கள் பின்னாடி உட்காந்துங்க, பில்லியன் பில்லியனாக போயிருங்க, அவ்வளோதான். ரைட், இந்த மசில் டைட் ஆகிறதுக்கு காரணம் உங்கள் கழுத்து இந்த பொசிஷனில் போச்சுன்னா சின் போக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி உட்காந்துட்டு நீங்கள் பைக் ஓடும்போது இப்படி உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது டைட் ஆகும் இந்த மசில், சரியா? அதே மாதிரி இது இப்படியே கூன் போட்டிங்கன்னா இந்த மசிலும் டைட் ஆகும். உங்களுக்கு லெஃப்ட்லேயும் கொஞ்சம் டைட்னஸ் இருக்குது, சரியுதா? ஆ, இப்போ உட்கார முடியுதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம செக் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் பைக்கு ஓட்ட முடியலமாங்க, அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி ஓட்ட முடியுதா எப்படி, தட் இஸ் அ குட் ஒரு அசஸ்மெண்ட். அதான் சில பேருக்கு இந்த யங் ஏஜ்லேயே ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும், சரி 45-50 எஸ்பெஷலி லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ 450 இந்த மெனோபாஸ் வந்தாலே கொஞ்சம் அந்த போன் டென்சிட்டி கொஞ்சம் ஜென்ரலாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே போன் டென்சிட்டி அவங்க ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது, ஒரு ஆஸ்டியோபீனியா இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், நம்ம இந்த மாதிரி ரொம்ப இதாக பண்ண முடியாது. இந்த ப்ரெஷர் ஓகேயா? அப்படி இருக்கும். ஸோ குனிஞ்சு ஃபோன் பார்க்குறது, படுத்துட்டு ஃபோன் பார்க்குறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், சரியா? உங்களுக்கு மட்டும் இல்லை, வியூவர்ஸுக்கும் தான். சம்பவம் சம்பவம் கேள்விப்பட்டிருக்கியா? எனக்கு பணம் செஞ்சுருந்தேன் இல்லை. அப்படி இருங்க, ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. இல்லை டென் ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருக்கும் நம்ம சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, எப்போவுமே நேராக நிமிந்து உட்காருங்க, ஸ்லௌச் பண்ணாதீங்க. அதே மாதிரி என்ன மாதிரி பெயின் நம்ம பார்க்குறோம்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் பெயின், நெக் பெயின், ஷோல்டர் கழுத்து வலி, நீ பெயின், ஆங்கிள் பெயின், ஸோ எல்லா விளைவான பெயினும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இஃப் யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வி கேன் ஹெல்ப் யூ கைஸ். ஃபைனலி நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. நான் மைண்ட் ப்ளோயிங் ஆகிட்டேன் கைஸ், சீரியஸ்லி சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயின் இருந்தாலும், நெக் பெயின், நீ பெயின், பேக் பெயின், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து அழகாக இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். சீரியஸ்லி எனக்கு வந்து அந்த ரிலீஃப், அந்த பெயின் ரிலீஃப் ஆனதை நல்லாவே வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு நெக்காக இருக்கட்டும், பேக் பெயினாக இருக்கட்டும், சுத்தமாக இப்போ அந்த எனக்கு ஃபீலே இல்லை. இங்கே வந்தீங்க அப்படின்னா 200% உங்களுக்கு அந்த பெயின் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக. நான் உங்களுக்கு டேம் ஷோராக உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தம்பிக்கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்கலாம். ப்ரோ உங்களுக்கு எப்படி இங்கே உங்களோட பெயின்லாம் ரிலீஃப் ஆச்சா, எப்படி இருக்குது, ஹவ் டு யூ ஃபீல்? ரொம்ப வலிச்சு இருந்து நான் கழுத்துலாம். ஓகே, பண்ணோன்னே வலியே இல்லை, சுத்தமாக வலி இல்லை. ஓகே, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. பண்ணும் போது மட்டும் லைட்டாக வலிக்குது, அதுக்கப்புறம் சுத்தமாக வலியே இல்லை. வழியில் இப்போ எப்படி, நல்லா இருக்கா? கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு அதை விட இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கோட மைண்டே நம்ம மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டோட்டலி நம்மளை நம்மளே உணர முடியும், நம்ம ரொம்ப ஒரு அமைதி, ஒரு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. எனக்கு இந்த ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம கேஃப் ஸ்குவாடுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஃபிசியோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்களோட லொக்கேஷன், கான்டாக்ட் டீடைல்ஸ், அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும். யூடியூப் சேனலுமே வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்களை ஃபாலோ பண்ணலாம். எல்லா டீடெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆல் அனதர் கிரேட் வீடியோ. பை கைஸ், பை கைஸ்.